ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் டு யூ இன்றைக்கு ஸ்பெஷலான பைபிள் குயிஸில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு காரியம் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் டென் கமான்மெண்ட்ஸ் ஓ கர்த்தர் தன்னுடைய விரலால் எழுதி கொடுத்த கட்டளைகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா கர்த்தர் எப்படி இருப்பார் அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ யாத்ராம புத்தகத்தில் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பெரிய ஜேர்னி நடந்துகிட்ருக்கு அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க சீனாய் மலை அடிவாரத்தில் வாராங்க அங்கே ஒரு மூணு நாள் கேம்ப் பண்ணிட்டாங்க நான் சொன்னல அந்த மலை மேலே ஃபுல்லாக மேகம் இறங்கி வந்தது இடியும் மின்னலுமாக அக்கினி ஜாலியாக அது காணப்படுகிறது அங்கே இருந்து கத்தருடைய சத்தம் இடிமுழக்கம் போல் கேட்குது மோசே மோசே நீ எழுந்து வா நான் கூட பேசணும்னு சொல்லி இப்போ மோசே மேலே வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே மோசே மேலே போக அவர் மேலே உச்சிக்கு போகிறார் போகும்போது கர்த்தர் மோசையோடு பேசுகிற சத்தத்தை இங்கே வரைக்கும் கேட்குது இடி முழக்கம் கேட்குது உடனே ஜனங்களில் சொல்கிறாங்க மோசே மோசே நீங்கள் மட்டும் பேசுங்க நாங்கள் எல்லாம் எங்கள் கேம்பில் இருந்துக்கிறோம் கூடாரத்தில் இருந்துடுறோன்னு சொல்லிட்டாங்க இப்போது கர்த்தர் மோசையோடு பேச ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களும் மோசைக்கு தண்ணி தாக எடுக்கலை சாப்பாடு எடுக்கலை ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் தான் ஆனால் தேவ சமூகத்தில் இருந்ததுனால ஒரு உன்னத பேலன் சார்ஜ் அவருக்கு உண்டாகிறது பாருங்க மோஸ்ட்லிட்டு ஆண்டவர் வந்து முக்கியமான ஒரு டென் கமேண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறார் யாத்ராகமம் பத்தொம்போதாம் இருபதாம் அதிகாரத்தில் இது வருகிறது யாத்திராகமும் இருபதில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் முதலூன் தேவனாயி கத்த நானே ஐ ஆம் த லார்ட் யோர் காட் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படியே ஒவ்வொரு காரியமாக அவர் இந்த நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பத்து கட்டளைகளை கொடுக்கிறார் ஒவ்வொன்றாக கொடுக்கிறார் இது எல்லாம் மோசை அப்படியே வாங்கி கொண்டே இருக்கிறார் அப்புறம் ஆண்டர் சொல்கிறார் இந்த ஜனத்தை நான் ஸ்பெஷலாக எனக்காக தெரிந்து கொண்டேன் தே ஆர் த ட்ரெஷர் ஃபார் மீ அவங்கள நான் ஸ்பெஷலாக நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் ஸோ என்னுடைய வழிகளில் அவங்க நடக்கணும் எனக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்கோ அதெல்லாம் அவனை கற்றுத்தரேன் நீ அப்படி போய் அவங்களுக்கு கற்றுக்கொடு அப்படின்னு சொன்னாங்க மோசை எல்லாத்தையும் என்னுடைய இருதயமாகிய பழகளை எழுதி கொடு கல்லால் உண்டான பலகையில் அதாவது கல்லில் அவருடைய கரத்தால் அந்த பத்து கட்டளைகளையும் அவருக்கு எழுதி கொடுக்குறார் எழுதி கொடுத்த உடனே ரெண்டு பிளேட்டில் ஒரு இதில் அஞ்சு ஒரு இதில் அஞ்சு நீங்களாம் பார்த்துருக்கீங்களா கல்வெட்டு பார்த்துருக்கீங்களா சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கட்டணம் இப்படி கட்டப்பட்டது இது யாரால் திறக்கப்பட்டதுன்னு கல்லில் பிரிச்சிருப்பாங்களே உள்ளே வச்சு அது போல் ஆண்டவர் தன்னுடைய விரலால் ஆண்டுடைய விரல் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்ல லேசர் கதிர்கிறது போல் அவைகள் எழுதப்பட்டு அவருடைய கைகளில் கொடுத்தாங்க மோசே இது உனக்கு நித்திய பிரமாணமாக இருக்கட்டும் என்று சொல்லி மோசே அப்படியே இறங்கி வரார் இறங்கி வரும்போது அவருடைய முகம் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருந்துச்சா இப்போ நமக்குலாம் ஒரு ரொம்ப பிரைட் லைட்டை பார்க்க முடியுமா முடியாது இல்லை பார்த்தபோது என்ன ஆகும் கண் கண்கூசம்னா அதே போல மோஸ்ட்லி கத்தரோடு இருந்ததுனால அப்படி மகிமை அவர் மேலே இருந்துச்சா நல்ல ஆண்டவரோடு இருக்கிற தம்பி தங்கச்ச பெரியவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க முகம் பிரகாசிச்சு கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அவங்க தேவ பிரசனத்தில் இருக்கிறாங்க அப்படி மோசை கீழே கொண்டு வந்தார் ஆனால் வேற ஒரு காரியம் நடந்துட்டு கீழே எல்லாரும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் பத்து கட்டளைகள் இது நான் பத்து கட்டளைகளையும் உங்களுக்கு சொல்லலை ஏன்னா அது இன்றைக்கி மனப்பாட வசனம் சரியா அந்த பத்து கட்டளைகளையும் யார் அழகாக ஸ்வீட்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்கு சரியா இப்போது ஷீலியக்கா பைபிள் குயிஸ் கொஸ்டினோட ரெடியாக இருக்காங்க ஓவர் ஓவர்டு ஷீலியக்கா குடேஸ் பிளஸ்ஸன் ஒரு தம்பி சாதாரண அட்டையில் சூப்பராக கலர்ஃபுல்லாக போட் செய்து அனுப்பியிருக்காங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க பிளஸ் காட் பிளஸ் யூ ஹலோ குட்டீஸ் இன்னிக்கிலு பைபிள் போஷன் அப்போஸ்தலர் ஸ்தலர் எட்டாம் அதிகாரம் இன்னைக்குல கொஸ்டின் ஏசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொன்ன மந்திரி எந்த நாட்டை சார்ந்தவர் இதுக்கான ஆன்சரை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க குட்டீஸ் காட் பிளஸ் யூ பாய்